வணக்கம் மக்களே, இந்த வாரம் நாம பார்க்க போற இரண்டாவது விமர்சனம் யுத்த சத்தம். இது அப்படி ஒரு படம் வந்திருக்கா அப்படின்னு நீங்க மைண்ட்ல நினைக்கிறது எனக்கு இங்க ஓப்பனாவே கேக்குது. தமிழ் கிரைம் நாவல்களுக்கு பெயர் போன எழுத்தாளர் ராஜேஷ்குமாரினுடைய ஒரு த்ரில்லர் நாவல் தான் இந்த யுத்த சத்தம். அவருடைய வாசகர்களுக்கு ஃபேவரட்டான நாவல்களில் இதுவும் ஒன்று. ஆரம்பத்தில் காதல் படங்கள்னு உருகி உருகி எடுத்துகிட்டு இருந்த இயக்குனர் எழில் ஒரு சேஞ்சாக ஒரு முன்மாதிரியாக ஒரு கிரைம் பக்கம் ஒதுங்கியிருக்காரு. ராஜேஷ்குமார் நாவலுக்கு ஒரு திரை வடிவம் கொடுத்துருக்காரே அப்படின்னு நம்பி போனா யுத்த சத்தம். இந்த படத்தை பற்றி ஒரு வரியில் சொல்லணும்னா, டிஜிட்டல் ட்ரக், அதாவது இசை சத்தம் வழியாக மனிதர்களுக்கு போதை ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்திலே ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை யார் பண்ணா, ஏன், எதுக்கு அப்படின்னு வரிசையாக நமக்கு வர பல கேள்விகளுக்கு கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லாமல் ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளே இல்லாமல் சொல்லியிருக்கிறது தான் இந்த யுத்த சத்தம். கௌதம் கார்த்திக், பார்த்திபன், சாய் பிரியா தேவா, ரோபோ சங்கர், கோவிந்தமூர்த்தின்னு பலர் படத்தில் வராங்க. கௌதம் கார்த்திக் இந்த படத்தில் புதுசாக எதுவும் பண்ணல, அஸ்யூஷுவல் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக தான் வந்துட்டு போகிறாரு. பார்த்திபன் யூனிஃபார்ம் போடாத ஒரே கெட்டப்பில் ஒரே மாதிரியான காஸ்ட்யூமில் படம் முழுக்க வசனமாக பேசிகிட்டு இருக்காரு. ரோபோ சங்கர் ஆக்டிங்கும் சரி நகைச்சுவையும் சரி, ரிப்பீட் மோடில் நாம் கேட்கும்போது ரெண்டு லாரி டே இருக்க மாட்டோம் சுண்டல் நிலைமை தான் நமக்கு. படத்தோட ஹீரோயினாக வர சாய் பிரியா தேவாக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேண்டுமோ அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இவங்களை தவிர்த்து இலவச இணைப்பாக மனோபாலா, சாம்ஸ் மற்றும் பலர் இந்த படத்தில் வந்துட்டு போகிறாங்க. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? வார் டெசிபல், யுத்த சத்தம். யுத்த சத்தம் துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் ஆரம்பித்து சரவணன் இருக்க பயமேன் வர காதல் காமெடி படங்களை இயக்கிட்டு இருந்த இயக்குனர் எழில் ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சாரோ என்னவோ ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் பக்கம் இறங்கியிருக்காரு. ராஜேஷ்குமார் நாவலுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட இந்த முன் முயற்சியை நாம் பாராட்டலாம், பட் இந்த முயற்சியை அவர் சரியாக சொல்லாமல் வீணடிச்சிருக்காரு. மற்றபடி அவர் இந்த பரிசோதனை முயற்சியை நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட இசை டி இமான் அப்படின்னு சொன்னால் அதை இமான் அண்ணாச்சி கூட நம்ப மாட்டார். அவ்வளவு சுமாராக இருக்குது படத்தினுடைய பாடல்களும் பின்னணி இசையும். யுத்த சத்தம் அப்படின்னு படத்தோட டைட்டிலுக்கு உயிர் கொடுத்தவங்க இசை சத்தம் வழியாக படத்துக்கும் கொஞ்சம் உயிர் கொடுத்துருக்கலாம். டெக்னிக்கல் சைடும் பெருசாக எதுவுமே இல்லை, எல்லாமே சுமாராக தான் இருக்குது. பொதுவாக ஒரு படத்தில் இதெல்லாம் ப்ளஸ் இதெல்லாம் மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரே விஷயம் கூட நம்ம கண்ணில் சிக்கவே இல்லை. அவங்க சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிற டிஜிட்டல் ட்ரக் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் புதுசு, பட் அதையும் ஏற்கனவே ராஜேஷ்குமார் தன்னுடைய நாவலில் சொன்ன மேட்டர் தான். மற்றபடி எல்லாமே பழசு தான். கதாபாத்திரத்தினுடைய தன்மை ஒழுங்காக எழுதப்படவே இல்லை. கொஞ்சம் கூட அழுத்தம் இல்லாமல் ஏனோ தானோ தான் எழுதப்பட்டிருக்கு. லாஜிக் இல்லாத காட்சிகள், இரட்டை இரட்டை வசனங்கள், ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகாத திரைக்கதைன்னு படத்தில் ஏகப்பட்ட குறைகள். இதுக்கு நடுவில் காவல்துறை பெண்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி சில வசனங்களும் வருது. பார்த்திபன் ஒரு காட்சியில் பெண்கள் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் அவரே ஒரு காட்சியில் அதை பேசவும் செய்கிறாரு. சில காட்சிகள் படத்தில் ஏன் வருதுனே தெரியல. சைடு ஸ்டாண்ட் இல்லாமவே அந்த காட்சிகள் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது. விசாரிக்கும் போது வர சில கேள்விகளுக்கும் ப்ராப்பரான பதிலும் இல்லாமல் அதை அப்படியே தொங்கலில் விட்டுருக்காங்க. எல்லாமே ப்ராடாக இருக்குது சார். கொஞ்சம் சுதாரிச்சிருந்தோம்னா ஆள் அமைக்கிருக்கலாம் சார். இப்போ முட்டுச்சந்திர நிற்கிற மாதிரி இருக்குது. தொடர்ந்து கௌதம் கார்த்திக் படங்கள் இப்படி வர்றது வியப்பாக தான் இருக்குது. அவர் நல்ல கதையை செலக்ட் பண்ணாலும் மேக்கிங் மொக்கையாக்கிறாங்களான்னு தெரியல. அவர் படம் ரிலீஸ் ஆனாலே டரியல் ஆகிற அளவுக்கு ஹிஸ்ட்ரி போகுது. படத்தில் ஆக்சுவலி சாரி சாரி அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பட் அது படத்தில் ஆடியன்ஸை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, படக்குழு பெரிய ப்ரொமோஷன் எதுவும் பண்ணவும் இல்லை. இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு கௌதம் கார்த்திக் வரவும் இல்லை. ரிலீஸ்க்கு முன்னாடி இப்படி நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விக்கான பதில்கள் படம் பார்த்தப்பற தான் தெரிஞ்சது. மொத்தத்தில் இந்த யுத்த சத்தம் நம்மளோட ரெண்டு மணி நேரத்தை படம் பார்க்குற பெரிய சத்தம். படத்தோட ஆரம்பத்தில் கௌதம் கார்த்திக் இன்ட்ரோ ஆகும்போதே ரெட் கலர் ஷர்ட்டில் தான் வந்தார். அப்போ புரியல, இப்போ புரியுது.